இப்போ தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் மீண்டுமா படையெடுக்கும் மோடி வந்து மார்ச் 4 வந்து இங்கே ஓட்டு கேட்க வராரு, அது சம்மந்தமாக உங்களோட கருத்து என்னத்தோட? அவராவது திரும்ப சென்னைக்கு வராரு. இந்த சென்னை தான் வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கு. இந்த சென்னைக்கு இதுவரைக்கும் வெள்ள நிவாரணமாக கேட்ட பணத்தை கொடுக்கல. இப்போ போன தடவை வந்தப்போ வந்தே பாரத் ரயிலுக்கு கொடியசைக்கிறேன்னா, ஸோ இவர் கொடியசைக்கிறோன்னா பல கோடியை வந்து செலவு பண்ணுவாங்க. ஆனால் சென்னை மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க? மெட்ரோ ரயில் திட்டம், 60,000 கோடி ரூபாய் திட்டம், ஒரு மிகப்பெரிய திட்டம். மாநில ஆட்சி மட்டும் நிறைவேற்ற முடியாது, ஒன்றிய ஆட்சி அதற்குரிய பங்கை கொடுக்கணும். இப்போ வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் ஒரு பைசா கூட ஒதுக்கலை. பிரதமரை வந்து முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்துறாரு, எங்களுக்கு வந்து மாநிலத்துக்கு நீங்கள் அனுமதியும் கொடுங்க, பணமும் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த சென்னைக்கு நீங்கள் வரும்போது இந்த சென்னையோட மெட்ரோ கட்டுமானத்துக்கு காசு தரலை, நீங்கள் முழுக்க முழுக்க அதை மாநில அரசோட தலையில் போட்டுட்டீங்கிறத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே வந்து திருப்பூருக்கு போனார், திருப்பூரில் தொழிலை முடிச்சு கட்டினது மோடி, அங்கே போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் மதுரை வழியாக தான் தென் மாவட்டங்களுக்கு போகிறாரு, மதுரையில் எய்ம்ஸ் வரவே இல்லை, அதற்கு காரணம் மோடி. தென் மாவட்டங்களுக்கு போறாரு, அங்க நடந்த வெள்ளத்துக்கு எந்த இழப்பீடும் கொடுக்கல, அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்ல வரல, அங்க போறாரு. இன்னைக்கு சென்னைக்கு வராரு. எனக்கு தெரிஞ்ச என்ன நினைக்கிறேன்னா, பிஜேபி வந்து இங்க மாநில தலைமைக்கு ஒரு நோக்கம் இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய வெறுப்பை அதிகப்படுத்தணும், ஒரு படு பாதாள தோல்வியை வந்து நம்ம அடையணும்னு விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் மக்களுக்கு கொண்டு வந்து நினைவூட்டுறாங்க, சென்னைக்கு வந்து காட்டுறாங்க இந்த மோடி தான் உங்களை ஏமாத்தினாரு, அதே மாதிரி திருப்பூருக்கு கூட்டு போய் இந்த மோடி தான் 1,00,000 கோடி ஏற்றுமதி கொடுப்பாரு, பாருங்க உங்களை ஏமாத்திட்டோன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கு சென்னைக்கு வரக்கூடிய பிரதமர் மோடி, 4ஆம் தேதி சென்னைக்கு வரக்கூடிய மோடி, எந்த அறிவிப்பையும் தருவார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இல்லை. அவர் வரட்டும் போகட்டும், இவர் வர்றதுனால டிராஃபிக்ல கொஞ்சம் ஜாம் ஏற்படும், நல்ல வேலையாக ஹெலிகாப்டர்ல கொஞ்சம் தூரம் போறாராம், அதனால சில விஷயங்கள் வந்து நமக்கு துன்பம் குறைவா இருக்கும். மற்றபடி வந்து இவர் வர்றதுனால கோடிக்கணக்கான ரூபாய் பிஜேபி கிட்ட இருக்கு, அதை பயன்படுத்தி நிறைய பேரை கூட்டம் திரட்டுறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பாங்க, டேபிள் சேர் வாடகை எடுப்பாங்க, இது மாதிரி ஒரு வருமானம்ங்கிறது இருக்குமே தவிர, பிரதமர் மோடி அந்த பதவிக்கான மரியாதையவே கெடுத்துட்டார். இதுக்கப்புறம் அவர் வந்து இப்பவும் அரசு பணத்துல தான் வருவாங்க, பெரும்பாலும் வந்து அரசு பணத்துல இந்த மாதிரி பயணங்கள் செய்வதை பிரதமர் மோடி அதுக்கு வெக்கப்பட்டதே இல்லை, அதையும் செய்வாரு. மக்கள் வந்து சரி ஓகே நீ ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஆளு, அதாவது அது ஏதாவது வெக்க மட்டும் இல்லை, இது வந்து என்னன்னா ஒரு நீ வந்து மக்களுக்கு கடமையாற்றுவதுதான் உன் வேலையே, அதை செய்யலைங்கிறப்போ அது வெக்கப்படுற விஷயம் மட்டும் இல்லை, ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும்ல, அது இல்லைங்கிறது தான் அவட்ட பிரச்சனை.